நான் பத்து புள்ளைய பெற்றெடுத்தே. பத்து புள்ளைய பெற்றுட்டு எப்படி வாங்கின தெரியுமா? ஐயோ பத்து புள்ள பெற்று நானும் பத்து ஏ புள்ள
நம்மளுக்கு ரெண்டு ஓய்வு ஜெருவாலாவோட சுயி போயிட்டு வச்சா அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஜெருவாலா தான் எடுத்துட்டு போச்சான். பகவான பார்த்து கேட்டேன் நானு, பகவான் சொல்றாரு ஐயே ரெண்டு குஞ்சுக்கு பதில் 1000 குஞ்சு தராராம். வருடத்திற்கு ஒரு முறை நான் இந்த தலையாமல்ல கிராமத்திலே நாடக நண்பர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இந்த வீரபத்ர சுவாமி சரித்திரத்தை முன் வந்திருக்கின்றோம். இந்த வருடத்திலே பாண்டரங்கன் மாமா அவர்களும் அவருடைய குமாரர் செல்வம் செல்வம் எங்கள் குடும்பம் தலைத்து வாங்க வேண்டும் நல்லபடியாக இருக்க வேண்டும். ஜலம் கிடைக்க வேண்டும், மின்விளக்கு வர வேண்டும், வர வேண்டும், நல்லபடியாக இருக்க வேண்டும். அப்படி என்று இந்த வீரபத்ர சுவாமியை பிரார்த்திக் கொண்டு இரண்டு இரவு நாணகம் வைத்து நடக்கிறோம் என்று பிரார்த்திக் கொண்டார். அந்த வீரபத்ர சுவாமி புண்ணியத்தினால் அவர் குடும்பம் நல்லபடியாக இருக்கிறது இருக்கின்றது. இந்த தலையாமல கிராமத்தில் நாடக நண்பர்களும் வீரபத்ர சுவாமி புண்ணியத்தினால் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று அந்த வீரபத்ர சுவாமியை பிரார்த்திக் கொள்கிறேன். எனது நண்பர் நண்பர் ஆரியர் யாரு அண்ணா ராமசாமி இதோ வீரமணி அவருடைய பிள்ளை பரமமூர்த்தி வேடம் தரித்துக் கொண்டு வந்திருக்கின்றார். ராமசாமி ராமசாமி கவுண்டர் அவருடைய வேடம் தரித்துக் கொண்டு வந்திருக்கின்றார். யாரு வீரமணி? வீரமணி அவருடைய தகப்பர் அண்ணா அவருடைய பாதத்திற்கும் இன்னும் பூமாண்டின்னு சொல்லுவாங்க, இல்ல பாண்டியன் அண்ணன் சொல்லுவாங்க. அவர் வீரபத்ரனா கட்டார் உங்களுக்கே நல்லா தெரியும். அவருடைய பாதத்திற்கும் எனது மனமார்ந்த வணக்கம் 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 சொல்கிறேன். இன்னும் இங்க இருக்கக்கூடிய அண்ணா வெங்கடேஷ் அண்ணா இருக்கிறார் சார், அவர் தான் அந்த தலையாமல கிராமத்திலே நாம் எல்லாம் ஒன்றாக கூடி கூடி இந்த வீரபத்ர சுவாமி நாடகத்தை விடாமல் நடத்த வேண்டும் அடுத்த ஒரு முறை வேண்டும். அப்படி என்று அவர்கள் எல்லாம் ஒன்றாக கேட்டு அண்ணன் வெங்கடேஷ் அண்ணன் நடத்தி வருகின்றார். அண்ணவருடைய பாதத்திற்கு வணக்கம். இந்த நாடக நண்பர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் இந்த விநாயக மூர்த்திக்கும் மூர்த்திக்கும் இந்த வீரபத்ர சுவாமிக்கும் எங்கள் ஊரில் இருந்து வந்திருக்கின்ற அண்ணா ஆகிய தாமஸ் அண்ணா அவர்களுக்கும் அநேக கோடி வணக்கம். நாராயணமூர்த்தி என்றும்
வைகுந்தன் என்றும் முகுந்தன் என்றும் அண்ணன் என்றும் கோவிந்தன் என்றும் என்னை யார் ஒருவர் எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் நாராயணா கோவிந்தா வைகுண்டவாதா அரிய நாராயணா அப்படி என்று கூறி அழைக்கின்றார்களோ அண்ணவர்களை பாதுகாத்து ரசித்து அப்படியாக என்னை யார் ஒருவர் தெளிவாக பேசுகின்றார்களோ அண்ணவர்களை துஷ்ட பரிகாரமாக என் பெயரோ என் மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய மாற்பதக்கமும் என் நாளை ஆபரணமும் எப்படி இருக்கிறது பார்த்தியா?
போயிடலாம் சொன்னா தங்கைக்கு பார்க்கலாமா வா போலாம்
பாட்டு 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 பாட்டு
சம்பந்தத்தில் இருக்கின்றவன், நீங்களோ என்ன இருக்கின்றவர்கள், அந்த வைகுந்தத்தில் இருந்தவனை இப்படிப்பட்ட
என்னை போல உனக்கு ஐந்து சிறம் அனுபவிக்கின்றேன் அப்படி என்று வரத்தை கொடுத்து விட்டாராம். என் வரத்தை கொடுத்தவுடனே அந்த
ஏன் கிடைக்கவில்லை என்றால் எனக்கு தங்கியாகிய
கங்கா தேவி அழைத்து, கங்கா கங்கா தேவி, எனக்கு மைத்துனர் மைத்துனருக்கு ஆபத்து வந்துவிட்டது. அவர் குளிப்பதற்காக ஆறு ஏழு குளம் குட்டை கால்வாய் எங்குமே ஜலம் இருக்கக்கூடாது. அப்படி செய்துவிடு என்று எனது தங்கையாகிய கங்கா தேவியிடம் தெரிவித்தேன். அதே போல எனது தங்கையாகிய கங்கா தேவி ஜலம் இல்லாமல் செய்துவிட்டது. ஓட்ட ஓட்டமாக ஓடி வந்து என்ன பார்வத, எனக்கு ஜலம் கிடைக்கவில்லை, கட்டி அடுத்த போகிறேன், ஏறப் போகிறேன் என்று தெரிவித்தான். யாரு மன்மாதவர் வாசுந்தான். நான் என்ன தெரிவித்தேன் தெரியுமா? நீ ஆட்டு குளமடியும் மாட்டு குளமடியும் என்று பார்த்தால் அங்கு ஜலம் இருக்கும். தொட்டு சிறசிலையில் வச்சு வந்தால் வைத்து வந்தால் உன்னை நான் சேருகிறேன். அப்படி என்று நான் என்ன தெரிவித்தேன். நான் தெரிவித்த பிரகாரம் அண்ணாவின் ஓட்டு ஓட்டமாக ஆடுமே இடத்திற்கு மாடுமேக்கு இடத்திற்கு என்று பார்த்தான் என்று பார்க்கிற நேரத்திலே நான் என்ன செய்தேன் தெரியுமா? தங்கா கங்கா தேவி, அந்த பப்பாசூரம் ஆடு மேய்க்கின்ற இடத்திற்கு மாடு மேய்க்கின்ற இடத்திற்கு ஓட்டோட்டமாக ஓடி வருகின்றார். அந்த இடத்தில் மட்டும் ஜலத்தை தாண்டிக்க வேண்டும் என்று எனது தங்கையாகிய கங்கா தேவி இடத்தில் தெரிவித்தேன். அதே போல எனது தங்கையாகிய கங்கா தேவி அந்த பாட்டு குளமடியிலே தண்ணீர் நிரம்பியது. அண்ணன் ஓடி பார்த்தபொழுது ஜலம் இருந்தது. அதை தொட்டு வாரி தடவி கொண்டால் மேலே பூச்சி கொண்டபடியால் அண்ணன் அங்கே பற்றி எழுந்திருந்தான். அவன் கேட்டவரும் அவனுக்கே பறித்து அதை தன்மை போல பரமரை வீட்டு வைத்துனா அந்த பரமசிவனை கொண்டுவிட்டு வெளியே எழுந்துவான். அப்படி என்று தெரிவித்தேன். அண்ணன் என்ன சொல்லிவிட்டார்? மாமா, நான் வர முடியாது, நீ சும்மா தெரிவிக்கின்றாய். அப்படி என்று தெரிவித்தார். மைத்துனா அண்ணனை கொண்டிருக்கேன், போகி திருநாவதாரமாக எடுத்துக்கொண்டேன். அப்படி என்று தெரிவித்தேன். அண்ணன் எனது மைத்துனர் உனது கணவர் வெளியே வந்தார். வெளியே வந்தபொழுது அந்த ரூபத்தை காட்ட வேண்டும், நீ எப்படி சொல்றாய்? அப்படி என்று கேட்டார். நான் என்ன செய்தேன் தெரியுமா? அந்த ரூபத்தை காட்டினால் உனக்கும் எனக்கும் பதவி ஏற்படும், வராத சங்கடம் எல்லாம் வரும், எல்லாம் வரும், சொந்தங்கள் எல்லாம் வரும், வேண்டாம், காண்பிக்க மாட்டேன். அப்படி என்று எனது மைத்துனருக்கு இல்லை, நீ காண்பித்தால்தான் முடியும். அப்படி என்று என்ன செய்வது? நம்ம மைத்துனர் தானே, இந்த ரூபத்தை காட்டிவிடலாம் என்று அதிபோல தோன்றிவிட்ட பிறகு என்ன செய்தார் தெரியுமா? ஒரு பெண் எதிரே நின்றால் ரோகம் அதிகமாக வந்துவிட்டது, காமம் அதிகமாக வந்துவிட்டது, கட்டி தலை மூன்று உள்ளாக கடிதமாகிவிட்டது. அதில் தான் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, அறிவித்து முடிவதற்கும் பிறந்தது ஐயனாரப்பன் என்று சொல்லுவார்கள், ஐயப்பன் என்று சொல்லுவார்கள், துஷ்டமாக சேர்ந்தவையினால் துஷ்ட தேவாதி என்று சொல்லுவார்கள். அது ஏற்பட்ட தங்கள அப்படியே
போகாது, மானம் உள்ளவரை மழை போகாது. அப்படி மாரியப்பன் வழக்கம், எனக்கு வந்த இடரை தீக்காமல் போய்விட்டால் என்னை போல பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து நகைப்பார். அது உனக்கு அவமானம், எனக்கு அவமானம். ஏனென்றால் ஒரு பெண்ணாக பிறந்தாலே இந்த பூலகத்தில் எப்போது ஆயிரம் இடர்கள் வரும், அதையெல்லாம் சமாளித்துதான் இருக்க வேண்டும். அதற்கு தீர்க்க வேண்டிய கடமை எல்லாம் அவங்களுடைய அண்ணன் தம்பி அவருடைய கணவர் இவர்கள் எல்லாம் பெண்ணுடைய இடரை தீர்க்க வேண்டும், தீர்க்க வேண்டும். அதற்கு வந்த இடரை தீர்க்காமல் போய்விட்டால் வயதில் சென்றால் என்னை போல பெண்கள் அப்படியே ஆரம்பிக்கலாம்.